வணக்கம். இன்று மே மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துறையராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியமிஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இலங்கையில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நாடு தழுவிய ஊரடங்கு சட்டம் குறித்து கனடா கவலை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள கனேடியர்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் கனேடிய அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஊரடங்கு சட்டம் காரணமாக கொழும்பில் உள்ள கனேடிய விசா விண்ணப்ப மையம் நாளை மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு இலங்கையர்களுக்கு உரிமை உண்டு என இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கனான் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் கனேடியர்கள் அதிக அளவு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் கனேடிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைனில் நிகழும் கொடூரமான போர்க்குற்றங்களுக்கு விளாடிமிர் புட்டின் பொறுப்பு என்பது தெளிவாகிறது என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ட்ரூடோவின் தலைமையிலான கனேடிய அதிகாரிகள் நேற்று உக்ரைனுக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்கள். இந்த விஜயத்தில் ட்ரூடோவுடன் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட், வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி ஆகியோர் பயணித்தார்கள். அங்கு உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் செலன்ஸ்கியை இவர்கள் சந்தித்துள்ளார்கள். ரஷ்ய படையெடுப்புக்கு மத்தியில் மேற்கொண்ட இந்த பயணத்தின் போது உக்ரைனுக்கு கனடாவின் ஆதரவை பிரதமர் வெளிப்படுத்தினார். செலன்ஸ்கியுடன் நடைபெற்ற செய்தியாளர் மகாநாட்டில் கனடா உக்ரைனுக்கு அதிக ராணுவ உதவிகளை வழங்கும் என ட்ரூடோ உறுதியளித்துள்ளார். கீவ் தூதரகத்தை மீண்டும் திறக்க உக்ரைனுக்கான தனது தூதர் லரிசா கலட்ஸாவை கனடா திருப்பி அனுப்பியுள்ளது. ஆனாலும் முழுமையான ராஜதந்திர நடவடிக்கைகள் எப்போது ஆரம்பிக்கும் என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. தொடர்ந்தும் போலந்தில் தூதரக சேவைகள் தொடரும் என வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்திருக்கின்றார். நேற்று உக்ரைன் பயணித்த கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அதிகாரிகள் குழு கனேடிய கொடியை ஏற்றி தூதரகத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார்கள். 166 உக்ரைனியர்கள் அடங்கிய விமானம் ஒன்று இன்று மாலை நியூஃபன்லேண்ட் மற்றும் லெபடோரை வந்தடைந்திருக்கிறது. கனேடிய அரசாங்கம் ஏற்பாடு செய்த இந்த விமானம் போலந்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இந்த விமானத்தை நியூஃபன்லேண்ட் மற்றும் லெப்டோர் முதல்வர் ஆண்ட்ரூ ஃப்ரே வரவேற்றிருக்கின்றார். இந்த ஆண்டு இதுவரை 19,000 உக்ரைனியர்கள் கனடாவை வந்தடைந்துள்ளதாக கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 4 வருடங்களில் ஒன்டாரியோவின் வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்த லிபரல் கட்சி உறுதியளித்திருக்கிறது. ஒன்டாரியோ லிபரல் கட்சி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்று வெளியிட்டுள்ளது. ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைவர் ஸ்டீஃபன் டெல் டுகா இன்று தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார். 2026-27 வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்த இந்த விஞ்ஞாபனத்தில் லிபரல் கட்சி உறுதியளித்திருக்கிறது. 10 ஆண்டுகளில் 1.5 மில்லியன் வீடுகளை கட்டவும் இதில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ நகரில் 777 நாட்கள் தொடர்ந்த கோவிட் அவசரகால நிலை முடிவுக்கு வந்திருக்கிறது. நகர முதல்வர் ஜோன் டோரி இன்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அவசர நிலை முதன் முதலில் 2020 மார்ச் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. கனடா முழுவதும் எரிபொருளின் விலை இந்த வாரம் மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த வாரம் எரிபொருளின் விலை லிட்டருக்கு 5%, அடுத்த வாரம் மேலும் 5% உயரக்கூடும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். கனடாவில் எரிபொருளின் சராசரி விலை லிட்டருக்கு $1.97 இருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சராசரியாக 1 லிட்டர் எரிபொருளின் விலை $2.06 உள்ளது. கனடாவில் 1,000 போலி டூனிக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக RCMP தெரிவித்திருக்கிறது. சுமார் 10,000 போலி டூனிக்கள் பழக்கத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்த ஒன்டாரியோவைச் சேர்ந்த ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த கோடை காலத்தில் ஆரம்பமான விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக RCMP தெரிவித்திருக்கிறது. லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துறையராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.